भयपडारे नाे செய்ய புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொம்போதாவது அறைகாரத்தை எடுத்து வாசிப்போம்மா எடுத்தோன்னே அதில் என்ன போர்ட் நம்ம சேர்த்து படிக்கணும்னா சக்காலை வால் மக்களே சக்காலை பங்கில் குடியிருப்போர் அப்படின்னு சொல்லி சீயோன் வாழ் மக்களே செற்காலை வாழ் மக்களே காலை வாழ் மக்களே செக்காலையில் குடியிரு செக்காலையில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள் ஆமே அவர் உங்கள் மேல் தின்னமாய் அருள் கூறுவார் ஆமே நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் ஆமே கரங்களை வச்சு சொல்ல வேண்டாம் அவரு ஆமே ஆண்டவர் உங்களுக்காக செக்காலை பங்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை பிரைஸ்ரா பிரதர் உணர்ந்து படிங்க பிரதர் அப்படியே செக்காலை வாழ் மக்களே செக்காலை வாழ் மக்களே செக்காலையில் குடியிருப்போரே செக்காலையில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் நீங்கள் இனி ஒருபோதும் மாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் சின்னமாய் அருள் கூர்வார் அவர் உங்கள் சின்னமாய் அருள் கூர்வார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் ஆமென் அமேன் 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 இந்த ஒரு வசனம் போதும் இல்ல பைபிள் ஆரம்பிக்க போறோம் ரெடியா இருக்கும் இந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய வார்த்தை தெரிஞ்ச பாட்டு அப்படியே பக்கத்துல அது எங்க பக்கத்துல ஒண்ணு இருக்குமே தா போல நாற்பத்தி மூணு பாடுது நாப்பத்தி மூணு எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்

வாழ்க்கையில ஆண்டவரே எது நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்க கூடியவனாக மட்டுமே இருப்பேன் உண்மை வெறுத்து உண்மை ஒதுக்கி நாங்கள் செல்ல மாட்டோம் ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் புகழ்ந்து மட்டுமே பாடிக்கொண்டு இருப்போம் ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் கிருப்பை மட்டுமே எங்களுக்கு போதுமாப்பா என்ன வந்தாலே எது நடந்தாலும் அப்பாவை

என் பாவ இன்னைக்கு அவரோட தான் உங்கள் பாவங்களை கழுவி உங்களுக்கு பாவமணி மன்னிப்பளித்து உங்களோட மண்டைக்கு பின்னாடி எல்லாம் பெரிய ஒளிவட்டம் வரும்

எங்கள் பாவங்களை கழுவப்பட்டு நாங்கள் எவ்வாறெல்லாம் பாவத்தில் பிடிபட்டு அடங்கப்பட்டு அந்த சாத்தானின் சூழ்ச்சியால் எவ்வாறு பாவத்தில் விழுந்து கிடைக்கிறோம் ஆண்டவர்கள் ரத்தம் மட்டுமே எங்களை பாவத்திலிருந்து கழுவி எடுக்க போகிறது இதோ அன்றைய அந்த கிருபையை இன்றைய நாளில் எங்களுக்கு நீர் தரப்போகிறது அதற்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் எவ்வாறு அந்த பாவக்குழியிலிருந்து மீட்டுக் கொள்வது எங்களை தாங்கள் நான் எவ்வாறு எங்களை நாங்களே மீட்டுக் கொள்வது என்று இறை வார்த்தை வெளியாக ஆண்டவரை நீ எங்களோடு பேச போகிறேன் உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரை அண்டவரே அந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ளே இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த கூறிய வாளினும் மேலான வாளாக அமைய நிதாமை கிருபை செய்தல் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுவோம் ஆமே ஆமே ரைஸ்லா ரைஸ்லா ரைஸுலா ரைஸலா தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரு அரச குருத்துவ கூட்டமே தூய மக்களிடமே இறைவனின் உரிமை சுத்தான மக்களே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே அமர்வோம் இந்த உலகத்திலயே ஃபாதர் ரொம்ப வாழ்க்கைய அணுவணுவா அனுபவிச்சு ஜாலியா வாழ்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் நீங்க தான் ஃபாதர் என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா ஃபாதர் உங்களுக்கு என்ன கவலை எங்களை மாதிரியா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஜம்முன்னு வெள்ளை கலர்ல அங்கேயே போட்டு வந்துடுறீங்க வெள்ளை கலரே கிடையாது வர்றீங்க ஒரு பூசையை வைக்கிறீங்க அந்த பூசை வைக்கும்போது உங்களுக்கு வேர்த்திடக்கூடாதுன்னு இந்தந்த குரூப் எல்லாம் ஃபேனை திருப்பி இப்படியே அப்படின்னு திருப்பி எங்களுக்கெல்லாம் ஃபேனு சுவிட்ச் போடுறதுக்கே ஆளை காணாம் ஐயோயோ சாக போறேன் தண்ணி குடுறான்னு கூட சாகு அப்புறமா முடிஞ்சா எடுத்துட்டு வரேன் எங்க நிலைமை எப்படி உங்களுக்கு அப்படியே திருப்பி திருப்பி வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த குரூப்பு இல்லையா அதுக்கப்புறம் பூச வச்சுட்டே இருக்கும்போது அப்படின்ட்டோம்னா போச்சு தண்ணி வந்துருது ஃபாதர் எல்லாம் என்ன பிரச்சனை ஃபாதர் என்ன கவலை திருச்சபை கட்டளைகள்ல ஒரு கவ கட்டளை சொல்லிருச்சு நம் ஞான மேய்ப்பர்களுக்கு திருச்சபை கட்டளை சும்மா மேலந்து குதிக்கல லேவியர் ஆகமத்துல இருக்கிறதான் சொல்லி இருக்கு அதனால உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க இருக்கோம் ஐ மீன் உங்களுக்கு என்ன பாதை பைக் இருக்கு கார் இருக்கு டீசல் போடுறதுக்கு நாங்க காசை கொடுக்குறோம் பெட்ரோல் போடுறதுக்கு காசை கொடுக்குறோம் போடுறீங்க ஜம்முன்னு போகிறீங்க ஜம்முன்னு வரீங்க ஊருக்கு எங்கேயாவது போனோம்னா ஒரு பேக்கை தூக்குறீங்க நச்சுன்னு நாலு துணியை உள்ளே வைக்கிறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க நாங்கள்லாம் எங்கள் புண்டாட்டி பிள்ளைகளை கிளப்பி மேக்கப்பை போட்டு அள்ளி தடவி கொண்டு போனோம்னா பஸ்ஸு போயிடுது இதில் இந்த கூட்டத்தையெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி இறக்கி ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் ஆகுது நீங்க எல்லாம் எப்படி செம்ம ஜாலியா வாழ்றீங்க வாழ்ந்தா இப்படி வாழணும் ஃபாதர் அனுபவிச்சு என்ன அருமையா நீங்க வாழ்றீங்க ஃபாதர் அப்படின்னு எனக்கு கோபம் ஏமா புரியாம பேசுறியே எப்படி புரிய வைக்கிறது அந்த அம்மாட்ட நம்ம சண்டை போட்டோம்னா அது நல்லா இருக்காது அதனால பேச விட்டுட்டு கடைசியாக நான் சொன்னேன் நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை உண்மையாவே நாங்க செம்ம ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷமா வாழ்றோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க பயனை அனுப்புங்கன்னு என்ன பதில் வந்துச்சு தெரியுமா வேணா பாதர் நான் ஒரே ஒரு பையன் வச்சிருக்கிறேன் பதில் பதில்லாம் வரல என்ன சொல்றாங்கன்னா அது என்னமோ பதினாலு வருஷமாமே என்னது முடியாது இதை விட இன்னொன்று ஃபாதர் இப்போ நீங்கள் எங்கள் பங்குல இருக்கிறீங்க நீங்கள் வந்து பிரசங்கம் வைக்கும்போதோ பூச்சை வைக்கும் போதோ இல்லை இந்த மாதிரி இப்போ நற்செய்தி கூட்டம் நடத்தும் போதோ எங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவோம்னா பாவம் யார் பெற்ற பிள்ளையோ எப்படி கத்திக்கிட்டு இருக்கு நம்ம தான் திருந்த மாட்டோம்னு தெரியும்ல அவராலையே முடியல இவரால என்ன முடியும் அந்த மனுஷனே கஷ்டப்பட்டு திருந்து திருந்து திருந்துன்னு சொல்லி அவர் பாவம் அவரை காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு இவர் வந்து காத்திட்டு இருக்காரு இன்னும் ஒருத்தர் வந்து கத்துனாலும் கத்துனாலும் ஏ புகழ் நான் உங்களை சொல்லல அப்போ அந்த அம்மா சொல்ற வார்த்தை நீங்க இவ்வளவு பேசுறீங்க பாதர் இவ்வளவு செய்யறீங்க நாங்க வந்து உங்களை பெருசா எடுத்துக்கிறது இல்லை அதுலயும் எங்க பங்குல நீங்க இருக்கிறீங்க எங்க பங்குல இருக்கும்போது உங்களை விமர்சிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் நீங்க ஆயிரம் நல்ல வார்த்தை பேசினாலும் ஒரு வார்த்தை தப்பா வந்து அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் உங்களால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் சமாளிச்சிட்டீங்க இந்த பிரச்சனை ஏன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நான் உங்களை கேள்வி கேட்கற மாதிரி ஏன் பிள்ளைய இன்னொருத்தன் கேள்வி கேட்டக்கூடாது கூடாது அதனால ஏன் பிள்ளைய நான் சாமியாருக்கு அப்போ எல்லாருக்குமே என்ன மனநிலைன்னா அக்கறைக்கு அக்கறை பச்சை இதுல ஒரு சிலர்லாம் சொல்லுவது என்னன்னா சாமியாரங்க எப்பதான் பாவா சங்கீதனம் பண்றாங்க நம்மளை போட்டு நொய் 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 நொய்ன்னு கொத்திக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க பண்றாங்களா ஓடும் மண்டையில படம் நல்லா ஓடும் பாவ சங்கீர்த்தனம் எல்லோருக்கும் பொதுவானது அங்கே அணிந்திருப்பதால் நாங்கள் கடவுள் அல்ல நாங்களும் மனிதர்கள்தான் எங்களுக்கும் பலவீனங்கள் இருக்கிறது தான் ஆண்டவர் முன்னிலையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய மக்களாகிய இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுக்கும் போது சொல்லுகிற வார்த்தை நீங்கள் இருக்கிற மக்களினங்களிலேயே பலம் வாய்ந்தவர்கள் என்பதற்காக உங்களை நான் தேர்ந்து கொள்ளவில்லை மாறாக நீங்கள் இருக்கிற மக்களினங்களிலேயே மிக 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 சொற்பமானவர்கள் அதனால் தான் உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் இயேசு தேர்ந்தெடுத்தாரே பன்னிரண்டு அப்போசலர்கள் இவங்க யாரும் கடவுள் கிடையாது இவங்க யாருமே அவர் தேர்ந்தெடுக்கும் போது புனிதர்கள் கிடையாது பலவீனங்களோடு இருந்தவர்கள்தான் ஏசு ராவுணவின் போது தன் அருகில் அமர வைத்து யாருக்கு அப்பத்துண்டை ரசத்தில் தோய்த்து கொடுத்தார் இயேசுவுக்கு தெரியாதா இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும் இருந்தாலும் பலவீனர்களைத்தான் அவர் தேடி வருகிறார் அந்த பலவீனம்தான் அவருக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த பலவீனர்களைத்தான் அவர் பலம் மாற்றுகிறார் அதற்கு முதல்ல நான் என்ன செய்யணும்னா நான் ஏத்துக்கணும் இந்த பேதுரு மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்க கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் அதற்கு பேதுரு என்ன சொன்னார் ஆண்டவரே நான் சாவதற்கும் தயார் ஆனால் உண்மை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் மறுதளிச்சாரா இல்லையா இதுதான் நமக்கும் நாம ஒத்துக்கணும் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நீ என்னை மறுதளிப்ப அப்படின்னா ஆமா ஆண்டவரே ஏதாவது ஒரு விதத்துல செஞ்சிருப்பேன் என்னை மன்னிச்சிடுங்க அவ்வளவுதான் நான் மறுதளிக்க மாட்டேன் நான் அப்படியாக்கும் இங்க இருக்கிற யாருமே கடவுள் கிடையாது யாரும் புனிதர்கள் கிடையாது ஆனால் ஆண்டவர் நம்மிடம் சொல்லுவது உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ புனிதனா வேணா நீ கடவுளா மாற வேணா நீ மனுசனா வாழ்ந்தாலே போதும் மனித உரிமைகள் மனித கடமைகள் மனித மாண்புகள் இவற்றை நீ கடைபிடித்தாலே போதும் என்றுதான் அவர் சொல்லுகிறார் ஆனாலும் இன்று மனித உரிமைகளை கடைபிடிப்பதில்லை மனிதர்கள் மனிதர்களை மனிதராக பார்ப்பதில்லை பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பாருங்க நான் உங்கள முகத்தை மட்டும்தான் பார்க்க சொன்னேன் ஏன் சிரிப்பு வருது இந்த மகிழ்ச்சியை தானே ஆண்டவர் சொல்றாரு அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அருகில் இருப்பவருடைய முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்தில் ஆண்டவர் ஏசு தெரிய வேண்டும் தெரிகிறாரா ஆமே அவர்கள் முகத்தை பார்க்கும் போது நாம் தாயாம் அன்னை மரியால் தெரிய வேண்டும் தெரிகிறாங்களா இல்லையா ஆமேன் அவர்கள் முகத்தை பார்க்கும் போது புனித செபஸ்தியார் தெரியணும் எந்த செபஸ்தியார் தெரியுமா கொலை செய்யப்பட்ட செபஸ்தியார் இல்ல நமக்காக இன்று ஆண்டவரோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற செபஸ்தியார் தெரியணும் தெரிகிறாரா தெரியலையா அந்தோனியார் தெரிய வேண்டும் இப்படி எல்லா புனிதர்களும் தெரிய வேண்டும் ஆனால் ஒருபோதும் மறந்தும் கூட மகதலா மரியாவிடம் இருந்து இயேசுவால் விரட்டப்பட்ட ஏழு பேய்களும் தெரியக்கூடாது பாருங்க முகத்தை ஏழு பேய் தெரியுதா தெரியல அதத்தான் ஆண்டவர் விரும்புறார் மத்தவங்களை நீங்க கொஞ்சம் பாசத்தோட பாருங்க நாற்பது வயசுல நாய் குணம் வரும்பாங்க ஒரு சிலருக்கு சாகர வரைக்குமே நாய் குணம் தான் இருக்கும் யாரை பார்த்தாலும் உருன்னு பாக்குறது கொஞ்சம் சிரிச்சு பார்த்தா தான் என்ன கொஞ்சம் புன்னகையோட பார்த்தா தான் என்ன என்னத்தை இழந்துட போறீங்க பல்லே இல்லாதவங்க எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க பல்ல வச்சுக்கிட்டு சிரிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அப்போ இந்த நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் முதலில் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பதான் மற்றவங்களை ஏத்துக்க முடியும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் குறைகிறது இருந்தாலும் நட்பு இல்லை இருந்தாலும் பாசம் இல்லை அன்பு இல்லை நேசம் இல்லை அக்கறை இல்லை என் புள்ளன்னா எனக்கு தங்கம் மற்றவங்க புள்ளனா எப்படியோ போயிட்டு போகுது இப்படித்தான் இப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது நாம் அதைப் பற்றி யோசிக்கவும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா நம்ம ஏன் இன்னும் மாறல நான் ஏன் மத்த மனுஷன மனுஷனா மதிக்கல நான் ஏன் மனுஷனை மதிக்கணும்னு சொல்றேன் தெரியுங்களா மார்க் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவசனங்கள் நமக்கு சொல்லுகிற உண்மை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது விரும்புவது உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக கத்தி கத்தி சொன்னாலும் படிச்சு படிச்சு சொன்னாலும் நம்மளால அன்பு செய்ய முடியலை மாட்டேன்றதெல்லாம் கிடையாது நம்மளால முடியல ஒரு சிலர் நான் மாட்டவே மா திருந்தவே மாட்டேன் நான் அப்படிதான் இருப்பேன் இருப்பேன்னு சொல்றாங்க காரணம் என்ன தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் இன்னைக்கு நீங்க திருந்தலைன்னா உங்க கண்ணை குத்திடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருந்தா திருந்திடுவோம் இன்னைக்கு நீ திருந்தல பாவ சங்கீதனம் போகலனா நீ வீட்டுக்கு போகும் உன் வீட்டில் இருக்கிற நகை இருக்காது இன்னைக்கு பாவ நீ பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கிற அத்தனை பணமும் ஜீரோ இன்னைக்கு நீ பாவ சங்கீத்தனம் பண்ணி உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் இப்படி ஆண்டவர் சொன்னார்னா உடனே கூட்டாங்க நிக்கும் வரிசையில நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லல இதுதான் அவருடைய பிரச்சனை நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை கண்ணை குத்திடுவேன் சொல்லல கொலை பண்ணிடுவேன் சொல்லல சபிக்கப்படுக சொல்லல உண்டனை தண்டிச்சிருவேன் அவர் சொல்லவே இல்லை அதைத்தான் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருவாரு இந்த கடவுள் என்ன என்ன பண்ண முடியும் இவரால அப்படின்னு நம்ம இன்னும் அந்த இருந்து மாறாம இருக்கிறோம் அப்போ இதற்கு காரணம் என்னன்னா சீராக்கின் ஞான நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது பதினைந்து பதினேழு மனிதர் முன் வாழ்வும் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ள சாவும் வைக்கப்பட்டுள்ளது எதை அவர்கள் விரும்புகிறார்கள் எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் சுதந்திரம் கடவுள் நமக்கு கொடுத்த சுதந்திரம் இந்த சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்தது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு என்ன சுதந்திர தினம் எப்போ ஆகஸ்ட் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது நம்ம நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரம் ஆனால் நமக்கு கிடைத்த சுதந்திரம் என்னைக்கு ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டோமோ அன்றே இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வும் சாவும் உங்கள் முன்னே வைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கங்க சொல்றாரு ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார் அப்ப வாழ்வுனா என்ன சாவுனா என்ன ஒரு அழகான உதாரணம் பாருங்க வாழ்வு என்பது எலனி சாவு என்பது சரக்கு என்ன நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு நல்ல குடிமகன் நம்முடைய நாட்டிற்கு வருவாயை தேடி தருகிற மிக உன்னதமான உயர்ந்த குடிமகன் ஒவ்வொரு நாளும் அந்த வருவாயை நாட்டுக்கு தேடி கொடுத்து விட்டு சாக்கடையில் பிறழுகிற ஒரு உண்மையான குடிமகன் ரோட்டில் விழுந்து கிடக்கிற உண்மையான குடிமகன் வீட்டில் வந்து இதே நாவினால் ஆண்டவருடைய உடலையும் வாங்கி அதே நாவினால் கண்ட கண்ட வார்த்தையையும் பேசுகிற அந்த குடிமகன் ஒரு ரோட்டில் போகிறாரு இந்த பக்கம் சாவு இந்த பக்கம் வாழ்வு சாவுனா என்ன என்னது வாழ்வுனா என்ன இந்த குடிமகன் நம்பர் ஒன் குடிமகன் சாவை தேடி போவாரா வாழ்வை தேடி போவாரா சாவை தேடித்தான் போவார் இவர் உண்மையான குடிமகன் இன்னொரு குடிமகன் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு சாவும் வேண்டும் வாழ்வும் வேண்டும் ஒரு அம்மா பங்குல மிக்கேல் அதிதூதர் சிறுவத்தை தலையில இருந்து கால் வரைக்கும் தொட்டு தொட்டு கும்பிட்டுருக்கு பங்கு சாமியார் கூப்பிட்டுங்க வாமா என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நான் மிக்கேல் அதிதூதரை தொட்டு கும்புறேன் மேல தொட்டு கும்பிட்டா பரவாயில்ல காலுக்கடியிலையும் தொட்டு கும்புறிய என்னம்மா நியாயம் காலுக்கடியில என்ன இருக்கு அப்ப அந்த அம்மா சொன்னிச்சு சாமி நம்ம யாரையும் பகச்சுக்க கூடாது நமக்கு அவரும் வேணும் வேணும் இதுவும் பயம் இவரும் வேண்டும் அவர் கீழே போனா அது பாத்துக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சாமி அவர் சொன்னார் ஏமா தொட்டு தொட்டு நக்கரிய நான் பெயிண்ட் அடிக்கணுமா விற்றுமா பாவம் அப்போ இந்த நிலைதான் இந்த குடிமகனுக்கு எனக்கு வாழ்வும் வேணும் சாபம் வேணும் அப்ப என்ன பண்ணுவார் இந்த ரெண்டாவது குடிமகன் இவர் வந்து ரொம்ப தெளிவான குடிமகன் நேர சாபுக்கு போவார் ஒரு சரக்க வாங்குவார் அப்படியே வாழ்வுக்கு திரும்புவார் அதையும் வாங்குவார் இதையும் இதையும் கணவர் மார்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நினைக்கிறேன் அப்போ வாழ்வு சாவு ரெண்டையுமே நீங்க தேர்ந்தெடுங்க கடவுள் நினைச்சிருந்தா உங்களை அங்கேயே தடுத்து நிறுத்தலாம் யோ அங்க போகாத டாஸ்மாக் வேண்டாம் உன் வாழ்க்கையை நாசமாக்கும் உன்னுடைய உடல்நிலையை நாசமாக்கும் உன் குடும்பத்தை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்தும் வேணாம் போகாத அப்படின்னு ஆண்டவர் தடுத்து நிறுத்திருக்கலாம் நிறுத்திருக்காரா சொல்ல மாட்டமே சொன்னா யாருன்னு இங்க தெரிஞ்சு போயிடும் அதனால நிறுத்த மாட்டேங்கிறாரு ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாரு யோ போயா இளநிய வாங்கி குடியா அப்படின்னா அவன் என்ன நாற்பது ரூபா சொல்றான் அப்படின்னு இங்க நூத்தி நாற்பது சொல்றான் இங்க என்ன எல்லாம் கம்மியான ரேட்டு எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாயை துறக்காம காசை கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு பேரு சாவு ஆனால் வாழ்வு தருகிற ஒன்றை அவர்கள் விலை பேசுகிறார்கள் இப்படியெல்லாம் எல்லாம் இருந்தா நல்லது இல்லை இது சரியில்லை நாடு எங்கேயா போகுது ஒரு இளநீ நாற்பது ரூபா விற்கிறதுக்கு நாடு எங்க போகுதான் அப்போ வாழ்வும் சாவும் உங்கள் கண்முன்னே வைக்கப்பட்டுள்ளது எது வேணுமோ நீ தெரிந்துகொள் கடவுள் ரொம்ப தெளிவா இருக்கிறார் அதே போல இன்னொரு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் இணைச்சட்ட நூல் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வரை உள்ள இறைவசனங்கள் இணைச்சட்டம் பதினொன்று இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு இதோ இன்று உங்கள் முன்பாக முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் நான் இன்று உங்களுக்கு விதித்த நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும் ஆசியும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த விதித்த

அதுக்குத்தான் பாவ சங்கீத்தனம் நான் சாவை தேடி போனேன் ஆண்டவரே நான் வாழ்வை தேடி வர ஆசைப்படுகிறேன் ஆனா இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்திட்டு அவரையே குத்தம் சொல்றது என்ன பண்றார் இந்த கடவுள் இவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா வாய் இருக்கா ஆறு லட்சணங்கள் படிச்சவங்களுக்கு தெரியும் அவருக்கு எதுவுமே இல்லைன்னு ஆறு லட்சணங்கள் தெரியுமா ஆறு லட்சணங்கள் தெரியுமா உங்களுக்கு கேட்டிகிசம் கிளாஸ் எடுத்த சிஸ்டரா டீச்சரா டீச்சர் ஆறு தெரியுமா ஆறு லட்சணங்கள் இப்ப புதுசா ஒரு படம் வரப்போதே ஜெயம் ரவி நடிச்சது என்ன படம் சூப்பரா தம்பி ஆறு லட்சணங்கள் என்ன ஆறு தான் ஆறு லட்சணங்கள் அப்போ ஆறு லட்சணங்கள் தெரியணும் கடவுள் தாமா இருக்கிறார் தெரிச்சபை கட்டளைகள் நான் கேக்கல நான் கேட்கறது ஆறு லட்சணங்கள் கடவுளை பற்றிய ஆறு லட்சணங்கள் இத படிச்சாதான் நமக்கு புதுநன்மையை கொடுத்திருப்பாங்க யோசிக்கிறோம்ல எங்களை ஏன் இந்த அன்னைக்கு பேய் கேட்டுச்சு ஆண்டவரை வதைக்கவா வந்தீர் இன்று எங்கனே பார்த்து மரியதாசே எங்களை வதைக்கவா வந்தீர் எங்களை ஏன் கொடுமைப்படுத்துகிறீர் ஆறு லட்சணங்கள்லாம் கேட்டா எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படி ஆறு லட்சங்கள் நம் கடவுளை பற்றியது அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆனால் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சாவை நோக்கி சென்றுவிட்டு பலரும் என் வீழ்ச்சிக்கு காரணம் கடவுள்தான் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு பாடம் என்னவென்றால் சீராக் ஞான நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சீராக் பதினைந்து பதினொன்று ஆண்டவரே என் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லாதே தான் வெறுப்பதை அவர் ஒருபோதும் செய்வதில்லை ஆண்டவரே என்னை நெறிவிரள செய்தார் என்றும் கூறாதே கூறாதே பாவிகள் அவருக்கு பாவிகள் அவருக்கு தேவையே இல்ல ஆண்டவர் பாவிகளை தேடிதான் வந்தாரு ஆனா நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அவர் மேல குத்தத்தை போடுற அந்த பாவி அவருக்கு தேவையே இல்லை சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்வா சாவா நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள் நாம தப்பா தேர்ந்தெடுத்துட்டு அவரை குறை சொல்லக்கூடாது அவர் நம்மளை படைக்கும் போதே எப்படி படைச்சிருக்கார் தெரியுமா பாவிகளா படைக்கல நம்மளை படைக்கும் போது சாகத்தான் படைக்கல அவர் படைக்கும் போது ஞான நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்மை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் மனிதர்களை மனிதர்களை படை அழியாமைக்கென்று படைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் சாகிறவங்க கிடையாது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கு படைத்திருக்கிறார் அதுதான் நம்ம கடவுள் நம்ம போய் செத்து போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு கடவுள் காரணம் இல்லை அவர் படைக்கும் போது அழியாமைக்கு படைத்திருக்கிறார் அடுத்து தம் சொந்த இயல்பின் சாயலில் சொந்த சாயலிலே அவர்களை அவர்களை உருவாக்கினார் இது ஒன்று அடுத்த சபை உரையாளர்கள் நூல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கடவுள் நம்மை எப்படி படைத்திருக்கிறார் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிறர் சபையுரையாளர் ஏழு இருபத்தி ஒன்பது பிறர் கூறுவதை நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே காது கொடுத்து கேட்க கடவுள் மனிதர்களை ஏழு இருபத்தி ஒன்பது சபையுரையாளர்கள் ஏழு இருபத்தி ஒன்பது நான் தெரிந்து கொண்ட நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே இதுவே கடவுள் கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே நேர்மையுள்ளவராகவே படைத்தார் ஆனால் ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் வாழ்க்கை சிக்கல்கள் மனிதர் மனிதரே கொண்டது இப்ப சொல்லுங்க சாவை தேடி நான் போறேன்னா அதுக்கு காரணம் கடவுளா ஆமே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே நான் சாவை தேடி செல்வதற்கு என் கடவுள் காரணமா இல்லை நான் அழிந்து போவதற்கு என் கடவுள் காரணமா இல்லை என் தலையில நானே மன்னவாரி போட்டுக்கிட்டு கடவுளை நொய்யு நொய்யு நொய்யுன்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது இதுதான் போராட்டம் நேத்து பார்த்தோம் இல்லையா நீயா நானான்னு இதுலதான் ஆண்டவர் கூட போராடிட்டு இருக்கான் அவர் சொல்றாரு நீ பண்ற தப்புல எனக்கு பங்கு இல்ல நீ சாப தேடி போறதுல எனக்கு என்ன பங்கு உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு அவரை குத்தம் சொல்லிட்டு இருக்கோம் போராட்டம் நீயா நானா போராடிக்கிட்டே இருக்கோம் இன்னமும் அவர் நம்ம கிட்ட போராடுறாரு சொல்றாரு நான் உன்னைய தப்பு செய்ய படைக்கல நான் உன்னைய பொய் சொல்ல சொல்லல நான் உன்னைய லஞ்சம் வாங்க சொல்லல நான் உன்னைய தீய வார்த்தைகள் பேச சொல்லல இந்த ஆதார் கார்டு ஐடி இந்த பைபிள்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறேனே அதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல நான் சொல்லாததையெல்லாம் எங்க இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க பொறணி பேசுறத எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே நானும் அந்த மாதிரி செய்யலையே நீங்க எங்க தான் கத்துக்கிட்டீங்க ஏன் இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க ஏன் இந்த நாவினால எல்லாரையும் புற நான் சொல்லி கொடுக்காததெல்லாம் ஏன் செய்யறீங்க எங்க இருந்து நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க இப்படி இருந்தா அப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவரை நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க நாங்க இப்படித்தான் அப்படின்னு போறதுதான் போராட்டமே இந்த தவ காலத்துல இந்த போராட்டம் தான் வந்துகிட்டே இருக்கு நான் உனங்களை எப்படி படைச்சேன் எப்படி உருவாக்கினேன் ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் பார்க்கும் போது ஆண்டவர் மனம் வருந்துகிறார் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் மண்ணுலகில் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினா மனம் வருந்தினா அவரது உள்ளம் உள்ளம் துயரம் அடைந்தது துயரம் அடைந்தது என்ன காரணம் இந்த எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்களே எவ்வளவோ நானும் சொல்கிறேன் பாபசங்கீதனம் போங்க 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 போங்கன்னா தெரிய மாட்டேங்குதே போக மாட்டேங்கிறீங்களே ஆனா மக்கள் நீங்க கேக்குறீங்க நாங்க பாவ சங்கீதனம் போறதுக்கு தயார் ஃபாதர் ஆனா பாவ சங்கீத்தனத்துல உட்காந்துருக்கிற ஃபாதருக்கு எண்பது வயசுக்கு மேல இருக்கணும் அவருக்கு காது கேட்கக்கூடாது இந்த ரெண்டு இருந்தா நாங்க போறோம் இல்லைண்ணா நாங்க போக மாட்டோம் போகவே மாட்டோம் இந்த போராட்டம் தான் நம்ம சொல்றோம் அவரு சொல்றாரு நான் சொல்றேன் தயவு செய்து பாவ சங்கீதனம் ஆண்டவரே வேணாம் அந்த மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி ஃபாதரை அரேஞ்ச் பண்ணி விடுங்க இல்லைன்னா பங்கு சாமியார்ட்ட கொஞ்சம் போய் சொல்லுங்க இன்னைக்கு வர்ற பதினஞ்சு சாமியாரும் எண்பது வயசுக்கு மேல இருந்தா நாங்க பேரும் இன்று பாவ சங்கீத்தனம் செய்கிறோம் கேட்டுக்குங்க ஃபாதர் இன்னைக்கு வர சாமியார் அத்தனை பேருக்கும் ஒரு பக்கம் காது கேட்காம இருந்தா நாங்க எல்லாருமே பாவ சங்கீத்தனம் செய்யறோம் செய்ய மாட்டோம் அப்போ நம்முடைய நம்முடைய போராட்டம் கடவுளோடு நான் போராடுகிற போராட்டம் இப்படித்தான் இருக்கு அப்போ அவர் மனம் வருந்துகிறார் ஐயோ நான் படைச்சிட்டேன் உங்களையெல்லாம் படைச்சதை நினைச்சு மனம் வருந்துறேன் அப்படின்னு நல்ல தொடக்க நூல்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒன்னு ஒன்னா படைக்கிறார் இல்லையா படைச்சு முடிச்ச உடனே ஒவ்வொரு நாளிலையும் ஒரு வார்த்தை சொல்லுவார் நல்லதனை கண்டார் நல்லதான கண்டார் மனுஷனை எப்ப படைச்சாரு கடைசி நல்ல படைச்சார் இல்லையா படைச்சிட்டு நல்லதன கண்டார்ன்ற வார்த்தையை சொல்றாரான்னு மட்டும் பாருங்களேன் சொல்லியிருக்கிறாரா ஏன் சொல்லல தெரியுமா நம்ம கெட்டு போயிருவோன்றதுக்காக அல்ல அங்கதான் தொடக்கு நூல் ஒன்னு இருபத்தாறு ஆண்ட ஃபாதர் சொன்னது என்ன சொன்னாரு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இவங்கள நான் ஏன் சாயல்ல படைச்சிருக்கேன் ஏன் உருவுல படைச்சிருக்கேன் இவர்களுக்கு உயிர் மூச்சு நான் கொடுத்தது அதனால இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க நினைச்ச ஆண்டவரை நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் அவர் சொல்லல நல்லதன கண்டார் நல்லதன கண்டார்னு சொன்ன அந்த ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு நல்லதனை கண்டார்ன்னு சொல்லல அப்போ நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு வாழ வழிய காட்டிட்டாரு என்னென்னவோ இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் இந்த போராட்டம் முற்றுவதாக இல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ யாரும் ஏற்றுக்க தயாரா இல்ல எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல குத்தம் போடுறது இந்த அடுத்தவங்க மேல குத்தம் போடுறது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா உங்க மேலேயோ என் மேலேயோ தப்பு இல்ல ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் கேட்டாரா அதுக்கு ஆதாம் என்ன சொன்னாரு ஆண்டவரே நீ செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை நான் செய்து விட்டேன் எனவே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்தாய் விளக்கப்பட்ட கனியை உண்டேன் உண்டியா இல்லை யாரும் அடுத்த பதில் அங்க வருது எனக்கு துணையாக நீர் கொடுத்த அந்த பெண் சொன்னதால் ஆனால் என்ன என்ன தர்மா சொல்ல வராரு ஆதாமு கடவுள்கிட்ட ஏயா எனக்கு துணை வேணும்னு உன்கிட்ட நான் கேட்டனா நான் துணை வேணும்னு தான் கேட்டிருப்பேன் நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் விழா எலும்பை எடுத்தது மொத தப்பு அதுல ஒரு பெண்ணை உருவாக்கி ஏன் கூட சேர்த்து வச்சது ரெண்டாவது தப்பு இன்னைக்கு வந்து குத்துதே கூட இதுன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியுமா அப்போ அவர் சொல்ற வார்த்தையில என்ன அர்த்தம் இருக்குன்னா நான் உங்கட்ட துணை கேக்கல நீங்களாதான் கொடுத்தீங்க இப்போ அந்த பொண்ணு இல்லாம இருந்திருந்தா நான் அந்த ஆப்பிள சாப்பிட்டுருப்பேனா சாப்பிட்டுருப்பேனா சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்ப தப்பு யாரு மேல எப்படி அன்று தொடங்கியது இன்றும் நடக்கிறது பாவ வந்து அப்படியே பக்கத்துல மூட்டிய போட்டு சாமி கரெக்டா சொல்லணும்ல ஒரு சிலர்ல மாத்தி சொல்லிடுறாங்க பாவி நான் சாமியா இருக்கிறேன் என் பாவங்களை மன்னியும் என்னம்மா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பரவசத்துல மாத்தி சொல்றது சொல்லிட்டு உடனே எப்படி ஆரம்பிக்கிறோம் சுவாமி நான் பாவ செய்து ஐம்பத்தி மூன்று வருடங்களாச்சு என்ன பண்ண ஐம்பத்தி மூணு வருஷமா என்ன பண்ண அடுத்து நான் செய்த பாவங்கள் அவன் என்னை பற்றி தப்பா பேசினா அவன் சரியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வேலியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான் இவன் எனக்கே தெரியாம என் சொத்தை எழுதி வாங்கிட்டான் இவன் சரி இல்லை இவன் சரியில்லை இந்த குத்தத்தை எல்லாம் சுத்தி காட்டுற இந்த சாமியார் சரியில்லை இங்க எவனுமே யோக்கியம் கிடையாது ஃபாதர் எவனுமே யோக்கியம் கிடையாது அதுக்காக நான் ஐயோக்கியனும் கிடையாது சொன்ன பாவங்களுக்காகவும் முடிஞ்சு பாவ சங்கீதம் முடிஞ்சு நாங்க என்ன பண்ணணும் இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் தம்முடைய இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் இந்த உலகத்திற்கு ஒப்புரவாகிய இறைவன் பாவ மன்னிப்பிற்காக தூயாவியை பொழிந்தல் இறைவன் திருச்சபின் திருப்பணி வழியாக உங்களுக்கு பாவ மன்னிப்பும் சமாதானமும் வழங்குவாராக நானும் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் உங்களை உங்கள் பாவங்கள் இவங்க என்ன பாவத்தை சொன்னாங்க நாங்கள் என்னத செஞ்சிட்ருக்கோம் இப்படித்தான் இன்னைக்கு பலரும் பாவ சங்கித்தனோம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கொடுமையிலும் கொடுமை மிகப்பெரிய கொடுமை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் எல்லாம் தட 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 வேலை நடக்குது அப்ப என் வாய் சும்மா இல்லாம அங்க இருக்கிற பங்குசாமியாட்ட என் ஃபாதர் இந்த ரெண்டு பேரும் பாவ சங்கீத்தனம் பண்ணாங்களான்னு கேட்டுவிட்டேன் இவங்க பாவ சங்கீத்தனம் பண்ணல சரி உடனே உக்காருவோம் அப்படின்ட்டு நான் ஒரு பக்கம் உட்காந்துட்டேன் பங்குசாமியார் ஒரு பக்கம் உட்காண்டார் இந்த மாதிரி ஒரு இடத்துல சேர போட்டு உட்காந்துட்டார் பொண்ணு பாவ சங்கீதனம் பண்ண போகணும் பொண்ணுடைய அப்பா கோயில்ல பெரும்புள்ளி பங்கு பேரவை உறுப்பினர் மரியாயின் சோதனை குரூப்ல உறுப்பினர் மன்னிச்சு மரியாயின் சேனை குரூப்ல ஒரு உறுப்பினர் வின்செண்டே பவுல் சபையில உறுப்பினர் எல்லாத்துலயும் உறுப்பினர் ஆடி எல்லாத்துக்கும் வந்து அப்படி முன்னாடி நின்றுவாரு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பொண்ணு பாவ சங்கீத்தனம் பண்ண வருது சாமியார் சேர் அங்கே போட்டு உட்காந்துருக்கார் அது விறுவிறு விறுவிறுன்னு இங்கே வந்து முட்டியை போட்டு இப்படியே திரும்பி நிற்கிது அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு என்ன நினச்சிட்டாருன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருது போல அப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு இந்த அம்மாவும் இப்படியே உட்காந்துருக்கு முட்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே இருந்துச்சு இங்கே வாமா என்னம்மா பண்ணிடு பாவ சங்கீதனம் பண்ணுறேன் ஃபாதர் பாவ சங்கீதனம் எங்கேம்மா பண்ணுற அப்படின்னு தெரியல ஃபாதர் என்னம்மா பாவசங்கீத்தனம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நீ இங்க வாமா எந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவரு சொல்லுமா என்ன சொல்றது இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா முடிஞ்ச ஃபாதர் என்கிட்ட சொல்லி ஐயோ ஐயோ எப்படிதான் ஓலை எழுதுனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு பாவ சங்க பண்ண தெரில நான் என்ன பாதை சொல்றதுன்னு கேட்டிருக்கு அவரு ஒன்று ஒன்றா இது இந்த பொய்மா பொய்யா சொல்லியிருப்பேன் ஏய் இது இல்லை இப்படியெல்லாம் பாவ சங்கீதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தெரியல பாதி பேருக்கு ஆனா குடும்பமே கோயில்ல கட்டியா கடை கிடக்குது குடும்பமே கோயிலுக்கு அப்படி உழைக்குது ஆனா குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்றது எப்படின்னு தெரியல அப்போ நாங்க கூப்பிட்டு பாவ சங்கீர்த்தனம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்து என்ன பாவ சங்கீதனம் பண்ணனா கல்யாணம் பண்ணக்கூடாது அதனால சரி எதையோ பண்ணு போ அப்படின்னு அனுப்பிவிட வேண்டியதா இருக்கு அன்னையோட வெளியே போறவன் தான் கோயிலுக்கு பக்கம் வரவே மாட்டேங்கிறான் இதுல இன்னும் இது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உதவி செய்யறதெல்லாம் மிகப்பெரிய பாவம் கோயில் பக்கமே வர்றது இல்ல பூசைக்கு வர்றதே கிடையாது ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் ஓலை எழுத வரும்போது அதுக்கு ஒரு சிலர் சப்போர்ட் வேற பாதர் நாம பயன்தான் எழுதி கொடுங்க இப்படியோ போனா லூக்கா நச்செய்தி பதினெட்டு எட்டு உண்மையாயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு லூகா பதினெட்டு எட்டு மானிட மகன் வரும்போது வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ எப்படி வார்த்தை பத்தீங்களா அப்போ இன்னும் பலரும் மற்றவங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றேன் ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கும் இந்த குட்டி திருவவைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளாமல் சாமியாரை மிரட்டி வாங்கிர்லான் என்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருப்பவர்களே இது தூய ஆவிக்கு எதிரான பாவம் எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் தூய ஆவிக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசுபவர்களும் மன்னிப்பு பெறார் தூய ஆவிக்கு எதிராக நடக்கின்ற பாவங்களில் ஒன்று கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நபருக்காக இருக்கிற பங்கு தந்தையையும் மற்ற தந்தையர்களையும் கொஞ்சம் வித்தியாசமா பேசி அவர்களை சம்மதிக்க வைத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்துவிட்டு பிறகு அவர்கள் கோயில் பக்கமே வராமல் இருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்ல தயாரா இல்லாமல் இருக்கிறவர்கள் செய்கிற பாவம் தூய ஆவிக்கு எதிரான பாவம் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாரு மானிட மகன் நான் திரும்பி வரும்போது இந்த உலகத்தில் நம்பிக்கையை என்று கேட்டார் என்றால் அது நமக்குத்தான் வெட்கம் நமக்குத்தான் அவமானம் அப்ப இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் செய்தது தவறு நாள் வரை கடவுள் நம்பிக்கையே இல்லாத நபர்களுக்காக பரிந்து பேசியது என்னுடைய தவறு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இனிமேல் நான் அந்த தவறை செய்ய போவதில்லை அதே போல இந்த போராட்டம் தொடர்கிறது நான் ஏத்துக்கணும் ஏத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவர் ஏசு ஒவ்வொரு உவமையும் சொல்லி முடித்த பிறகு சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா அவர் இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் மாறாமலே இருக்கிறோம் எத்தனை உவமை அதுல ஒரு சிறந்த உவமை சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லுவார் இல்லையா உலகமெல்லாம் எனக்காதம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா எதை காக்கணும் செல்வமா ஆன்மாவா ஆனால் இன்றும் நாம் எதை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை தேடுகிறோமா ஆமோ சிறைவாக்கினர் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் வாழ்வீர்கள் தேடுறமா நான் ஆண்டவரை தேடலனா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரை விட்டுட்டு நான் பணத்தை தேடுறேன் சொத்தை தேடுறேன் இன்னும் சொகத்தை தேடுறேன்னா இது நல்லதல்ல ஆண்டவருக்கு எதிராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அவர் போராடி கொண்டிருக்கிறார் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று போராடுகிறார் நாம் வாழ வேண்டும் என்று போராடுகிறார் ஆனால் நாம் எனக்கு வாழ்வு தேவையில்லை நீர் தேவையில்லை என்று எதை எதையோ யார் யாரையோ தேடி சென்று கொண்டிருக்கிறோம் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல நேற்று திருப்பலி நிறைவிலே நான் பார்த்த ஒரு உண்மை மன கசப்பு மன வருத்தம் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறோம் யூதாசு இஸ்காரியோத்தின் பரம்பரையில் ஒருவராக மாறி பார்த்தேன் ஆண்டவருடைய உடலை பெற்றுக்கொண்டு பலரும் திட்டு 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 திட்டுன்னு ஓடுறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால இருக்க முடியலன்னா இது மிகப்பெரிய பாவம் நீங்கள் ஆண்டவருடைய உடலை பெற்றுக் கொள்ளும் போது அவர்தான் உள்ளத்தில் வர வேண்டும் சாத்தான் அல்ல இஸ்காரியோத்து ஆண்டவருடைய அந்த ரசத்தையும் அப்பத்தையும் பெற்றுக்கொண்டவுடன் அவன் உள்ளத்தில் நுழைந்தது யார் சாத்தான் அவர்களால் அதற்கு மேல் ஒரு நொட்டி பொழுது கூட ஆலயத்தில் இருக்க முடியாது இது எனக்கு மன வருத்தம் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லவில்லை என்றால் ஆண்டவர் என்னை கேள்வி கேட்பார் இவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற திருமுழுக்கு யூதாஸின் பரம்பரையை சார்ந்தவர்களே இன்னும் யாரை காட்டிக் கொடுக்க இவ்வளவு விரைவாக ஓடுகிறீர்கள் நீங்கள் ஆண்டவரை காட்டி கொடுத்தது பத்தாதா போதாதா இதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திருப்பலியின் உன்னதம் புரியவில்லை திருப்பலியின் முக்கியத்துவம் புரியவில்லை திருப்பலி ஒரு கல்வாரி பலி ஆண்டவருடைய இரத்தத்தையும் உடலையும் அவர் தியாகம் செய்கிறார் நமக்காக ஏன் அதை வாங்கிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்க முடியாதா அவ்வளவு அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு போய் என்ன பண்ணிட போறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம் இன்னும் ஓடுகிறோம் எனக்கு மன வருத்தம் அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் மன வருத்தம் ஆனாலும் போராடிட்டு தான் இருக்கிறாரு மக்களே இருங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஜபம் பண்ணுங்க நான் உங்க உள்ளத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாம காது கொடுத்து கேட்கறதே இல்லை காரணம் என்ன தெரியுமா இந்த வார்த்தை தான் கேட்க செவியுள்ளோர் இன்னைக்கும் சொல்றேன் இவ்வளவு சொல்லியும் ஒரு குரூப் கிளம்பி கிளம்பிப்போம் ஏன் தெரியுமா நீ மனவர்த்தத்தோட இருந்துக்க நீ சோகத்தோட இருந்துக்க எங்களுக்கு அதுக்கும் என்ன எங்களுக்கு வீட்டில் ஆயிரம் வேலை கிடக்கு நீ வாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பியா நாங்க முடிச்சிட்டு போய்கிட்டு தான் இருப்போம் போராட்டம் அவர் எங்க வழியா சொல்றாரு இருங்கன்ட்டு நம்ம என்ன பண்றோம் ஓ வேலையா பாரு நாங்க இப்படித்தான் போவோம் அப்படின்னு நம்ம மாறிட்டோம் இது இங்க மட்டும் இல்ல பல பங்குகள்ல நான் பாத்துட்டேன் அப்படி என்ன அந்த அஞ்சு நிமிஷத்துல செய்ய போறாங்கன்னு எனக்கு புரியல என்ன சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல ஓடுறாங்க இதுவும் பாவம் மிகப்பெரிய பாவம் ஆண்டவர் இயேசுவை வாங்கிவிட்டு ஓடுவது அதிலும் ஆண்டவர் இயேசுவை பெறும்போது ஆமேன் என்று கூட சொல்வதற்கு வாயை திறப்பதில்லை ஒரு பங்குல ஞாயிற்றுக்கிழமை காலையில பூசைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன் என்னுடைய ரூம்ல இருந்து பார்த்தோம்னா கீழே அந்த பக்கம் வீடுகள் இருக்கும் காலையில அஞ்சரை மணிக்கு வார்த்தைகள் பார்க்கணுமே ஏ அப்பா பயங்கரமான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் சத்தமா கத்திட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ண பூசைக்கு கிளம்பும் போது நம்ம பிரசங்கத்துக்கு ரெடி பண்றதா இந்த வார்த்தையை கேட்கறதா அப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜை கிளம்பி வரும்போது லைட்டா என்னுடைய ஜன்னல் இருக்கிற அந்த ஸ்கிரீனை மட்டும் ஒதுக்கிட்டு யாருன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு வந்தா மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா காலையில அவ்வளவு வார்த்தை பேசுனவங்க இங்க வந்துகிட்டு ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன எனக்கு வந்துருச்சு நினைவு என்னப்பா நடக்குது அங்கே வந்து பாட்டையும் பாடிட்டு கிறிஸ்துவின் திருவுடல்னு நச்சுன்னு வாங்கி நச்சுன்னு போட்டு சம்முன்னு போயிட்டு கிறிஸ்து வினாத்மே எங்க என்னை புனிதமாக்கும் அவர் புனிதமாக்கத்தான் காத்திருக்காரு நீ புனிதையா இருக்கியா ஓ நாக்கு நல்லா இருக்கா நாக்கை வச்சு என்னென்ன வார்த்தை அவ்வளவு வார்த்தைகளை அள்ளி கொட்டுறீங்க என்ன ஆனா அதே ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய நடிப்பு எங்கள்கிட்ட நடிக்கலாம் ஆண்டவர்கிட்ட அப்போ இந்த இந்த மாதிரியும் நம்ம ஆண்டவரோட போராடிக்கிட்டே இருக்கோம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம கேட்கறதே கிடையாது யோவான் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இரண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு உங்களிடம் இறை அன்பு இல்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போல பௌலடியார் சொல்லுகிறார் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அதற்கு நான் சொல்வது நான் சொல்வது நீங்கள் உண்டாலும் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே அரச குருத்துவ கூட்டமே தூய மக்களினமே இறைவனின் உரிமை சொத்தான மக்களே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே நீங்கள் எதை செய்தாலும் உண்டாலும் குடித்தாலும் கடவுளுடைய மாட்சிக்க செய்யுங்கள் ஆண்டவர் பௌலடியார் வழியாக சொல்லுகிறார் ஆண்டவரும் அதே வார்த்தையை வேறு விதமாக நான் உங்களிடமிருந்து பெருமையை எதிர்பார்க்கவில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றார் ஒரு பங்குல கொயர் இன்சார்ஜா என்னை போட்டாங்க அந்த பங்குல பத்து நாள் நவ நாள் திருவிழா ஒவ்வொரு நாளும் இந்த கொயரை கூப்பிட்டு நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அனுப்பி விட்டுட்டுருக்கேன் கூப்பிட்டு ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுது உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் 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 மொதல் நாள் சொன்னேன் தலையாட்டிட்டு போனாங்க அங்க போய் பாடினாங்க ரெண்டாவது நாள் மறுபடியும் மீட்டிங்கை போட்டு பூசைக்கு முன்னாடி சொன்னேன் மூணாவது நாள் நான் மீட்டிங் வர கொஞ்சம் ஆயிடுச்சு பூசை ஆரம்பிச்சிருச்சு பூசை முடிஞ்சோடன பெரிய பிரச்சனை என்னன்னா ஒருத்தர் அஞ்சு மைக்கு வச்சிருந்தாங்க எல்லா மைக்கையும் போய் செக் பண்ணார் செக் பண்ணிட்டு பெஸ்ட்டாக எந்த மைக் இருக்கோ அந்த மைக்கில் போய் அவர் நின்றுக்கிட்டார் சரி பூட்டும் பாடும் அப்போ பாடகர் குழுவில் கிட்டத்தட்ட இருபது பேர் பாடுறாங்க எல்லாரும் பாடுறாங்க பாடி உடனே பிரச்சனை முடிச்ச உடனே ஒரு வந்துட்டு நான் பாடின மைக்கில் சத்தமே கேட்கல வேணும்னே நான் பாடின மைக்கில் இருக்கிற சத்தத்தை விட்டாங்க அப்படின்னு பிரச்சனை நான் மறுபடியும் அவரை கூப்பிட்டு ஏங்க நான் ரெண்டு நாளா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒன்று குறந்தையர் பத்து முப்பத்தி ஒன்று சொன்னேன் புரியலையா உங்களுக்கு அப்படின்னா இல்லை இல்ல பாதர் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நான் பாடினது கேட்கல நான் கேட்டேன் ஏங்க நீங்க பாடினது கேட்கலன்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு ஏன் பொண்டாட்டி ஏங்க உங்கள் பொண்டாட்டிக்கு கேட்கணும்னா அதுக்கு இங்கே வந்து நீங்கள் பாட வேணாங்க நான் அப்போ அவர்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன் நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க இல்லை என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி லெட்ரு எழுதுங்க எழுதிட்டு கூட போ எனக்கு பிரச்சனையே இல்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல பாட வாய்ப்பு கொடுத்தது கடவுள் நீங்கள் கடவுளின் மாட்சிக்காக பாடுகிறீர்களா உங்களுடைய பெருமைக்காக பாடுகிறீர்களா உங்கள் பெருமைக்காக பாடுவதாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் பாடினதை கேட்கலன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கராக வாங்கிக்கங்க ஒரு நல்ல மைக்காக வாங்கிக்கோங்க அன்னைக்கு இந்த புளியால் ராணி மைக்கு இது எனக்கு தெரியல இல்லைன்னா இவங்கக்கிட்ட அனுப்பி விட்ருப்பேன் ஒரு நல்ல ஸ்பீக்கராக அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருப்பேன் போயிட்டு வாங்கிக்கோங்க உங்கள் பெட்ரூமில் கொண்டு போய் ஸ்பீக்கரை செட் பண்ணிடுங்க மைக்கை வச்சுக்கோங்க இல்லை காலர் மைக்கு கூட போட்டுக்கோங்க உக்காந்து பாடுங்க 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 பாடிக்கிட்டே இருங்க உங்க ஒய்ஃபு ரசிக்கட்டும் ரசிக்கட்டும் ரசிச்சுக்கிட்டே இருக்கட்டும் உங்க ஒய்ஃபு ரசிக்கிறதுக்கு நீங்க பாட வேண்டிய இடம் இந்த இடம் இல்ல இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி ஆண்டவர் சொல்றாரு மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை இங்க இதுதான் நடக்குது எதை செய்தாலும் ஆண்டவருடைய மாட்சிக்காக செய்யுங்கள்னா அது கண்டிப்பா மனசுல ஏறவே மாட்டேங்குது இன்னைக்கு நான் உங்களுக்கு நச்செய்தி அறிவிக்கிறேன் அப்படின்னா நான் அறிவிக்கிறதுனால நான் பெரிய ஆளு கிடையாது இன்னைக்கு என்னால எந்த வார்த்தையும் பேச முடியாது ஆவியின் தூண்டுதல் இல்லாமல் ஆண்டவருடைய துணை இல்லாமல் என் வாயிலிருந்து வார்த்தைகள் வராது 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 இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கடவுளுக்கு ஏற்புடையது அதை நான் செய்யாம பெருமை 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 வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா நல்லது அது தவறு அது பாவம் அதே போல மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே இன்னைக்கு எங்களை நீங்க பெருமைப்படுத்துகிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இதை ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் கோபம் வந்தால் கோபம் வரட்டும் குத்துனால் குத்தட்டும் இன்னைக்கு பெருமை எங்களுக்கு சாமியார்களுக்கு என்ன நடக்குது தெரியுங்களா இந்த திருப்பீடம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு இடம் அது என்னுடைய நம்பிக்கை இந்த திருப்பீடம் நாடக மேடை அல்ல இந்த திருப்பீடம் நாடக மேடை அல்ல ஆனால் ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்து முடித்த பிறகு எல்லாம் வாங்கின உடனே கொஞ்சம் நேரம் கூட கேப் விடாமல் ஒருத்தர் மேலே ஏறிடுவாங்க இப்பொழுது நமக்காக தன்னுடைய எல்லாம் விட்டுவிட்டு இரண்டு மூன்று நாட்களாக இந்த நச்செய்திப் பிரிவிழாவை நடத்தி கொடுத்து இறையருளை பெற்றுக் கொடுத்து நமக்காக ஜெபித்த பாசமிகு நேசமிகு அன்புமிகு தந்தை அவர்களுக்கு அந்த இடத்துல டேஷ் விட்டுறேன் சரிங்களா இவர் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார் இந்த இடத்துல இது புனிதமான இடம் உங்களுக்கு பொன்னாடை போத்தனும்னா பூசை முடிச்சோடன தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க உட்கார வைங்க போத்து போத்துன்னு போத்துங்க இல்லையா இல்லைன்னா தனியாக மண்டபத்தை கட்டுங்க பொன்னாட போத்துறதுக்காகவே மண்டபத்தை கட்டுங்க இங்கே என்ன அரசியல் கூட்டம் நடக்குதா இல்லை நாங்கள் அரசியல்வாதிங்களா போத்து போத்துன்னு போத்துறதுக்கு புரிந்து கொள்ளுங்கள் இது நானாக சொல்லவில்லை நடைமுறை என்னன்னு பாருங்க ஆண்டவர் செய்யாத அற்புதங்களையா நாங்கள் செய்து விட்டோம் அதிசயங்களையா நாங்கள் செய்து விட்டோம் ஆண்டவர் ஏசு சொல்லாத வார்த்தைகளையா நாங்கள் சொல்லிவிட்டோம் அவர் எவ்வளவு அதிசயங்கள் செய்தார் காது கேட்காதவனுக்கு கொடுத்தாரு கண்ணு தெரியாதவனுக்கு செத்தவனுக்கு தொழு நோய்க்கு எவ்வளவு அற்புதம் எவனாவது உங்களுக்கு தெரிஞ்சு பைபிள் எவனாவது ஆண்டவர் இயேசுவுக்கு துண்டு போர்த்தினானா எங்களுக்கு எதுக்கு எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது எனக்கு எதுக்கு ஏன்னா ஒரு சிலர் துண்டுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம மாற்ற முடியாது அதனால நான் சொல்றேன் எனக்கு எதுக்கு இன்னைக்கு இதே மாதிரி நான் பல இடங்கள்ல சொல்றேன் முடிஞ்ச மறுபடியும் வந்து துண்டு போத்துறாங்க கேட்டு அதனையும் சொல்லிக்கிட்டே ஃபாதருக்கு துண்டு விருப்பம் இல்லை இருந்தாலும் நாங்கள் வாங்கிவிட்டோம் அது வேஸ்ட் ஆகிவிடும் எனவே போர்த்துக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் இயேசுக்கு யாரும் துண்டு போர்த்தவில்லை ஒரே ஒரு முறை போத்துனாங்க அதுவும் செவப்பா கொண்டு போய் அங்க நிறுத்தி நல்ல வேலை ஆரம்பத்திலே போத்திருந்தாங்கன்னா அவர் நிலைமை வேறு மாதிரி போயிருக்கும் அதனால் கடைசியாக அதே போல் ஆண்டவர் ஏசு ஊர் ஊராக சுற்றி திருகிறார் ஆனால் ஒருவர் கூட ஆண்டவரிடம் ஆண்டவரை உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா லஞ்சு வேணுமா சப்பர் வேணுமானு கேட்டதாக பைபிளில் இல்லை அவரும் அதை எதிர்பார்க்கல நீ தர்ற பெருமை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு ஆண்டவரே இன்று மதியம் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேண்டுமா இல்லை மட்டன் பிரியாணி வேண்டுமா இல்லை மீன் பிரியாணி வேண்டுமா அல்லது பிரான் பிரியாணி வேண்டுமா அப்படின்னு ஒருத்தரும் கேட்கல யாராவது கேட்டாங்களா இயேசுகிட்ட கேக்கல அது போல அவர் மழை பொழிவு மேல நின்று அவ்வளவு சத்தமா பேசுறாரு மைக்கு கூட கிடையாது எவனுமே வந்து ஆண்டவரே உங்களுக்கு தொண்டை வற்றி விட்டதா தண்ணீர் வேண்டுமா சுடுதண்ணீர் வேண்டுமா பச்சை தண்ணி வேணுமா பால் டீ வேணுமா சுக்குமல்லி வேணுமா கேட்கல நீங்கள் அதையெல்லாம் கேட்குறீங்க ரொம்ப நல்லது நன்றி அதெல்லாம் செய்கிறீங்க ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஞான அமைப்பவர்களுக்கு நம்மளான உதவியை செய்கிறது அது அதுதான் சரி அந்த துண்டு போத்துற வேலை ஆண்டவர் அதை இதை ஒரு பங்குல நான் சொன்ன உடனே பூசை முடிஞ்சோடனே ஒரு அம்மா வந்துச்சு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய் கோபம் அவ்வளவு கோபத்துல வந்து சிலுவையை போடுங்க முதல்ல அப்படின்னு சரி உங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு வாங்க அப்படின்னு சரி என்ன பேச போறாங்க அப்படின்னு உள்ள போனா அது எப்படி நீங்க துண்டு போத்த வேணாம்னு சொல்லலாம் இது சரியில்லை ஏமா நான் துண்டு போத்த வேணான்னு சொன்னது உனக்கு என்னமா பிரச்சனை என் வீட்டுக்கார தான் பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர் துண்டை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு நீங்க என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்திட்டீங்க ஏமா யாருமா உன் வீட்டுக்காரரு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு ஆனா அவரு தான் வந்து நன்றின்னு சொன்னாரு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு ஃபாதர் துண்டு போத்த வேணான்ட்டாரு அதனால நாங்க துண்டு போத்தல ரொம்ப நன்றிட்டு போயிட்டாரு இந்த அம்மா பொங்குது என்னமானா இத்தனை பேரும் என்னை எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா எனக்கு அவமானமா போச்சு தெரியுமா என் வீட்டுக்காருக்கு கிடைச்ச அவமானம் என் குடும்பத்துக்கே கிடைச்ச அவமானம் உங்களுக்கு தெரியுமா இந்த அவமானத்துக்கெல்லாம் காரணம் தான் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் இவ்வளவு எங்களை அவமானப்படுத்திட்டு கிளம்பிடுவீங்களா நீங்க நீ அவமானப்பட்டுக்க அசிங்கப்பட்டுக்க அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை நான் கிளம்பத்தான் போறேன் அப்போ பெருமை எனக்கு பெருமை வேணும் எனக்கு இந்த சுயநலம் பெருமை எல்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு அந்த பெருமையும் சுயநலமும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம சொல்லிட்டே இருக்காரு வேணா அதையெல்லாம் தூக்கி குப்பையில போடு அதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்ம முடியாது முடியாதுன்னு பெருமையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இப்ப யோவான் அஞ்சு நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு படிச்சோம் இல்லையா தொடர்ந்து படிச்சீங்கன்னா நாற்பத்தி நாலாவது வசனத்துல படிங்க யோவான் அஞ்சு நாற்பத்தி நாலு கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது நாடாது ஒருவர் மற்றவரிடம் இருந்து பெருமை தேடி கொள்கிறீர்களே ஒருவர் மற்றவரிடம் பெருமை தேடி கொள்கிறீர்களே இது நியாயமா உங்களால் எப்படி என்னை எப்படி நம்ப இயலும் பெருமை தேடுகிறீர்கள் பெருமை தேடுகிறீர்கள் உங்களுக்குள்ளேயே பெருமையை தேடுகிறீங்களே எப்படி நம்ப இயலும் அதனால என்கிட்ட வந்து பலசம் சொல்லுவாங்க பூச முடிஞ்சோம் நான் அருமையான பிரசங்கம் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி போய்கிட்டே இருப்பேன் அருமையான பிரசங்கம் பார்த்தா சான்ஸே இல்லை பார்த்துருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அருமையான பிரசங்கம் நாங்க மனம் மாறுறதுக்கு சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை அதுதான் அர்த்தம் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது அதனால நீ வந்து சூப்பர் அப்படின்னா கடவுளுக்கு நன்றி இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஏன்னா இங்க வந்து நான் உங்ககிட்ட பேசுறது இந்த இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல

எல்லோரும் அந்த இது ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க எப்படின்னா ஃபாதர் சூப்பராக இருந்துச்சு ஃபாதர் நல்லா இருந்துச்சு ஃபாதர் அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் நான் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு கேட்கறதுக்கு என் காது செபிடாகிரும் இது என்னுடைய செயல் அல்ல இது அவருடைய செயல் இது அவராக பார்த்து செய்வது அவர் செய்கிற எல்லாமே நல்லதுதான் அவர் படைத்த எல்லாமே நல்லதுதான் அவர் படைத்த எல்லோருமே நல்லவர்கள் தான் அப்படி இருக்க நல்லா இருந்துச்சு நல்லா 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 இருந்துச்சு அவருடைய செயல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்வது நல்லது ஏனென்றால் இறை வார்த்தை உள்ளத்தில் ஆழமாக ஊடு வேண்டும் மனிதர்கள் ஒரு சிலர் சொல்லுகிற வார்த்தைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் வழியாகவும் இறை திருவுலம் நிறைவேறும் அதையும் நான் நம்ப வேண்டும் ஏனென்றால் யூதாசு இஸ்காரியோத்தை இன்று வரை காட்டி கொடுத்தவன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த யூதாசு இஸ்காரியோத்து இல்லை என்றால் இறை திருவுளம் நிறைவேறி இருக்காது அவர் வழியாகத்தான் நிறைவேற இருக்கிறது அவர் தைரியசாலி தைரியமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் சரி என் வழியாத்தான் நான் இருந்துட்டு போகுது அப்ப அந்த நிலைதான் அந்த நிலைதான் இறை திருவுளம் யார் வழியாக வேண்டுமானால் நிறைவேறலாம் சிறு பிள்ளை வழியாகவும் நிறைவேறலாம் வயதானவர்கள் வழியாகவும் நிறைவேறலாம் ஏன் சாத்தான் வழியாக கூட இறை திருவுளம் நிறைவேறலாம் அதற்கு சிறந்த சான்று யோபு புத்தகம் யோபுவை சாத்தான் சோதிப்பது ஆண்டவரிடம் அனுமதி பெற்றுதான் சோதிக்க செல்கிறான் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவன் உயிரை தொடாதே என்று சொன்னதை கேட்டு அவனை சோதித்து பார்க்கிறான் அப்போ இந்த நிலை இவர் ஆண்டவருடைய திருவுளம் எப்படி வேண்டுமானால் வரும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எல்லா செயல்களும் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது எல்லாமே ஆண்டவரால் நிகழ்கின்றது அதைத்தான் நம்ம தாய் அன்னை மரியாள் பாடுறாங்க இல்லையா என் நான்மா என் ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார் இது எல்லாம் ஆண்டவருடைய செயல் இப்பொழுது நடக்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய செயல் இங்கு அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளும் ஆண்டவரால் அழைக்க பெற்றவர்கள் ஆண்டவரால் அனுப்ப பெற்றவர்கள் இங்க இருக்கிற நாம் அனைவருமே நான் ஆரம்பத்திலே நேற்றை சொன்னேன் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் எந்த மனிதனின் தூண்டுதலாலும் வரவில்லை நீங்கள் அனைவரும் முழுக்க முழுக்க ஆவியின் தூண்டுதலால் வந்திருக்கிறீர்கள் எனவே இது ஆண்டவருடைய திருவுளம் இந்த செயல் அவராலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது புகழ் நன்றி இயேசு வாழ்க வரிய தேர்ந்தூய மக்களிடமே இறைவனின் உரிமை சொத்தான மக்களே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது போராட்டம் கடவுளுக்கும் எனக்கும் அவர் சொல்வது சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நான் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் காரணம் சுதந்திரம் என்று உங்களுக்கு சொன்னேன் அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற கேட்க செவியிலோர் கேட்கட்டும் என்ற வார்த்தையும் காரணம் அடுத்து ஆண்டவருடைய தான் இந்த போராட்டத்திற்கு காரணம் அவர் தான் நாம் திருந்தாததற்கும் காரணமாக இருக்கிறார் என்ன வார்த்தை திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு பத்து திருப்பாடல் நூற்றி எட்டு நான்கு திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஐந்து ஒன்று குறிப்பேடு பதினாறு முப்பத்தி நான்கு ஆண்டவரே உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது இதுதான் காரணம் அவர் போராட்டத்தில் ஈடுபடுறாரு நம்மளும் ஈடுபடுறோம் அவர் நம்மளை திருத்தணும்னு நினைக்கிறாரு நாம் விலகி விலகி போய்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு காரணமோ இந்த வார்த்தை தான் அதுதான் நமக்கு ரொம்ப சாதாரண நிலையை ஏற்படுத்துது என் ஆண்டவர் பேரன்பு மிக்கவர் அவர் என்னை மன்னிப்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ன செஞ்சிருவாரு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நம்ம நிறைய இருக்குது ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உன் பேரன்பு முகில்களை தொடுகிறது உன் வாக்குப் பிறழாமை முகில்களை தொடுகிறது உன் வாக்குப் பிறழாமை வானளவு உம் அவர் பேரன்பு மிக்கவராக இருப்பதால் தான் இன்றும் நாம் பிடிவாதத்தோடு நான் தான் இருப்பேன் இருந்துட்டு இருக்கோம் தான் வடிவேல் காமெடி இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது பேச்சு யார்கிட்ட சொல்றோம் தெரியுதா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த கோட்டை தாண்டி வந்துடக்கூடாது இன்னைக்கு நான் கீழே இறங்கினாலும் இறங்கிருவேன்றதுக்காக தான் இப்படி உட்கார வச்சுட்டாங்க இந்த கோட்டை தாண்டி நீயும் வந்துடக்கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சாதான் இருக்க ஆண்டவரே நீங்க பேசுங்க 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 பேசிக்கிட்டே இருங்க நாங்க என்ன பண்ணுவோன்னா அன்று சாமுவில் சொன்ன மாதிரி ஆண்டவரே பேசும் கேட்பேன் மாற மாட்டேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே மாறுவேன் ஆமென் ஆமென் மனமாற்றம் பெறுவேன் ஆமென் ஆமென் ஆண்டவருக்கு இந்த போராட்டத்தில் நான் வெற்றியை கொடுப்பேன் ஆமென் ஆமென் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆண்டவர் தோத்துக்கிட்டே இருக்கார் இந்த போராட்டத்தில் அவருக்கு தோல்விதான் கிடைக்குது ஆனா அவர் என்ன சொல்றார்னா நான் தோல்வி அடைவதில் எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் என் மக்கள் என்னை தோற்கடிக்கிறார்கள் என்பதில்தான் வருத்தம் புரியுதா வித்தியாசம் நான் தோல்வியடைவதில் எனக்கு வருத்தம் இல்லை என் மக்கள் என்னை தோற்கடிக்கிறார்கள் அப்போ நான் என்ன செய்யணும்னா என் ஆண்டவருக்கு வெற்றியை கொடுக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல என் ஆண்டவருடைய தோல்விக்கு நான் காரணம் இல்லை என்ற நிலை எனக்கு வரணும் அதுதான் போராட்டத்தில் கிடைக்கிற வெற்றி எப்போ நான் இப்படி நினைக்கிறேனோ அப்பொழுது போராட்டம் முற்றுகிறது இல்லை என்றால் போராட்டம் தொடர்கிறது இந்த தவக்காலம் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை இங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா நான் என் ஆண்டவரை தெரிந்தே மறுதலிக்கிறேன் இயேசு கேப்புகள் இயேசு கேப்புகள் நான் எவ்வளவு இருந்தாலும் என் பிடிவாதத்தை விட்டு விலகப் போவதில்லை அவருடைய அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால நான் பாவ சங்கீதனம் பண்ண போறது இல்லை அப்படின்ற மனநிலையில யாராவது இருந்தோம்னா அவர்கள் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறார்கள் இயேசு கேப்புகள் இயேசு கேப்புகள் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே என் மனநிலை என்ன நான் என் ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறேனா என் ஆண்டவரை நான் மறுதலிக்க போகின்றேனா அவர் இரக்கம் கொள்ளவர் தான் அவர் பேரன்பு மிக்கவர்தான் அதற்காக அதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நீ பேசுறத பேசு கேட்கறது நல்லா தான் இருக்குது கேட்டு முடிச்சுட்டு என் வேலையை நான் பார்ப்பேன் இந்த தவக்காலம் இல்லைனா அடுத்த தவக்காலம் இதுவும் கடந்து போகும் அடுத்தும் கடந்து போகும் நீங்களும் கடந்து போவீர்கள் அப்படி பயனில்லாமல் கடந்து போவதால் எந்த நம்பிக்கையும் உயிர் பெறப் போவது இல்லை எனவே நாம் இந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கெடுக்க என் ஆண்டவருக்கு என்னால் தோல்வி கிடைக்க கூடாது நான் வெற்றியை கொடுக்கிறேனோ இல்லையோ என் ஆண்டவருக்கு என்னால் தோல்வி கிடைக்க கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன வார்த்தைகள் குழப்பமா இருக்கா தெளிவா இருக்கா இயேசு கேப்புகள் நான் சொன்னது என்னன்னா இயேசு சொல்லுகிறார் நான் தோல்வி அடைவதில் எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை ஆனால் என் மக்கள் என்னை தோற்கடிக்கிறார்கள் என்பதில் தான் எனக்கு மன வருத்தம் அப்போ இந்த போராட்டத்தில் வெற்றி யாருக்கு தோல்வியாருக்கு நீங்கள் நம்பினாலும் நம்பாடினாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த தவக்கால வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஏன் பாவ சங்கீத்தனத்துக்கு போகிறது வரைக்கும் நான் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் அவர் மோதி 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 ரத்தம் சிந்தி கடைசியில் போங்கயா உங்களால் என்ன மனமாற்ற முடியவே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அவர் திரும்ப விண்ணேறி செல்லும் அளவிற்கு நான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் வெற்றி யாருக்கு கிடைக்க வேண்டும் நமக்கா எழுந்து நிற்போமா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்பவர்கள் இவர்கள் தங்களையே ஏற்றுக்கொள்வார்கள் தங்கள் பாவ நிலையை ஏற்றுக்கொள்வார்கள் தன் பாவங்களுக்காக மனம் வருந்துவார்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்பார்கள் பாவ சங்கீதனம் என்ற அருட்சாதனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள்தான் கிறிஸ்துவில் வாழ்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம் எனக்கு போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி எனக்கு வெற்றி ஒன்று வெற்றி உண்டு வெற்றி ஒன்று வெற்றி உண்டு வெற்றி ஒன்று வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு மரங்களை தொட்டி கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு

ம் வந்தாலோ நான் கலகிடவே மாட்டே என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலோ

சாத்தா நிறிகாரமெல்ல என்னேசு பறித்து கொண்ட சாத்தானி நறிகாரமெல்ல பறித்து கொண்டா ഉണ്ട് ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ചി ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് എനക്ക് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് എനക്ക് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട് വെച്ച ഉണ്ട്

ஆண்டவர் என்னை வெற்றி பெற செய்கிறார் அவரில் வாழும்போது அவர் வெற்றி பெற செய்கிறார் அவரில் வாழ வேண்டும் என்றால் என் ஆண்டவருக்கு நான் தோல்வியை கொடுக்க கூடாது என் ஆண்டவருக்கு நான் வெற்றியை கொடுக்க வேண்டும் இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு நான் எப்படி வெற்றியை கொடுக்க முடியும் திறந்த மனநிலையில் நான் முழுவதுமாக என்னை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்புடையவராக மாறி பாவ சங்கீர்த்தனம் செய்து முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் போது என் ஆண்டவருக்கு வெற்றி சுகிப்புகள் நன்றி என் ஆண்டவர் வெற்றி பெற்றால் எனக்கும் வெற்றி என் ஆண்டவருடைய உயிர்ப்பு வெற்றியாக இருந்தாலும் அந்த வெற்றியில் எனக்கும் பங்கிருக்க வேண்டும் எப்படி பங்கெடுக்க வேண்டும் எப்படி பங்கெடுக்க முடியும் நல்லதொரு பாவ சங்கீதனம் எப்பொழுதுமே பாவ சங்கீதனத்தில் இந்த பார்முலாவை மறந்துருங்க சொன்ன பாவங்களுக்காகவும் சொல்லாத பாவங்கள் சொல்ல மாட்டேங்கிறோம் மறந்து போன பாவங்கள் தப்பிக்கத்தான் நினைக்கிறோம் மறைக்கப்பட்ட பாவங்கள் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது தெளிவா இருக்கு ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் உறங்குவதும் இல்லை அவர் கண் அயர்வதும் இல்லை எங்க தப்பிக்க போறீங்க யாரை ஏமாத்துறீங்க மறந்து போன நம்புறது நம்பறதுக்கு யாரு தயாரா இருக்கிறார் ஆண்டவர் தயாராக இல்லை இஸ்ரேலின் நாமும் நம் ஆண்டவரை ஏமாற்ற கூடாது ஆண்டவரை ஏமாற்றுவது என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் எசுகே புகழ் ஏனென்றால் நான் யாருடைய சாயல் நான் யாருடைய ஊரு என்னில் இருக்கிற உயிர் மூச்சு யாருடையது அப்படி என்றால் நான் யாரை ஏமாற்றுகிறேன் சொன்ன பாவங்கள் மறந்து போன பாவங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நான் யாரை ஏமாற்றுகிறேன் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேன் முழுமையான ஒரு பாவ சங்கீதனம் திருப்பாடல் நூற்றி மூன்று எட்டு சொல்வது இன்னும் இயேசு ஆண்டவர் நம்மிடம் போராடி கொண்டிருக்கிறார் காரணம் இதுவும் அந்த போராட்டத்துக்கு இன்னும் முடிவு வரல அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ள பேரன்பும் உள்ள தான் நமக்கு இன்னும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் திமுரு ஏறிக்கிட்டே இருக்கு நான் என் பாவ சங்கீதனம் பண்ணணும் நான் என்ன பாவம் பண்ண என்ன என் ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரா என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்ல பேதுருவையே மன்னிச்சுட்டாரு அவர் மன்னிச்சுக்குவார் பார்த்துக்குவோம் ஏன் போகணும் இல்லை இல்லை நீங்கள் செய்கிற பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதற்கு முன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் தான் இந்த வார்த்தை தான் நம்மளை இன்னும் மனவார விடாமல் தடுக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை வாழ்வாக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டவர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் சொல்லி யாரையும் பயமுறுத்தல இதுதான் அவருடைய ஒரு பெருந்தன்மை ஆண்டவர் வாழ்ந்தார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார் கடைசி மூன்று வருடங்கள் எவ்வளவோ பணிகளை செய்தார் ஆனால் அத்திமரம் ஒன்றை தவிர வேறு எந்த மனிதனையும் ஆண்டவர் சபித்ததே இல்லை புகழ் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் சாபன்ற வார்த்தை மட்டும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்ததே இல்லை ஒரு ஒரு மு முக்கியமான ஒரு தியான இடத்திற்கு தியானத்துக்காக போயிருந்தேன் அதை நான் இடத்தையும் சொல்லிடுறேன் இடத்தையும் சொல்லிடுறேன் போட்டார் நான் தியானம் கொடுக்க போல தியானத்துக்காக போயிருந்தோம் அப்போது நாங்கள் இறையியல் படிச்சுக்கிட்டுருக்கிறோம் இறையியல் மூன்றாம் வருடம் இருக்கோம் அப்போ நான்காம் வருடம் டீக்கன் அதுக்கப்புறம் நாங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட போகிறோம் அப்போது நாங்கள் அங்கே போன உடனே நாங்கள் யாருன்னு அங்கே யாருக்கும் தெரியாது அதனால் நாங்களும் அந்த மக்களோடு சேர்ந்து தியானத்தில் பங்கெடுத்தோம் ஆரம்பத்தில் நல்லா இறை புகழ்ச்சி எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு பிரதர் வந்து ஆரம்பிச்சார் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா சொன்னார் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில பேசிக்கிட்டே இருந்தார் பொசுக்குன்னு ஒரு புக்கை கையில் எடுத்துட்டார் இந்த புக்கில் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த புக்கை கையில் எடுத்துட்டு ஆண்டவரால் ஆசீர் பெற விரும்புகிறவர்களே ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தின் விலை பத்து ரூபாய் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் நான் இங்க சார் சொன்னதை யாரும் நினைக்க கூடாது நான் அங்க நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சார் சொன்னது நல்ல தெளிவா சொன்னாரு எதுக்கு அப்படின்னு ஆனால் இங்க சொல்ற விஷயமே வேற அதுதான் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த இந்த ரூ ரூபாய் கொடுத்து புத்தகத்தை நீங்கள் வாங்கவில்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்கு சாபம் வந்தே சேரும் உங்கள் பிள்ளைகள் மீது அந்த சாபம் இன்னும் அதிகமாகும் பத்து ரூபாய் கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை இந்த புத்தகத்தின் வழியாக உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் இறைவனால் சபிக்கப்படுவீர்கள் அடிச்சு போயிட்டே இருக்கிறாரு முடிஞ்சு பிரேக்கு தேநீர் விடு இப்ப என்ன மணி பன்னெண்டே முக்கா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தேநீர் இடைவேளை போயிட்டு எல்லாம் வந்தாங்க வந்தா எல்லார் கையிலயும் புக்கு இருந்துச்சா இல்லையா பாருங்க ஒரு பதினஞ்சு பேர் கையில மட்டும் புக்கு இல்லை தெரியுமா தான் அந்த புக் ஆவியானவர் ஒரு சின்ன பேப்பர் வழியாக இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பிரதருக்கு வெளிப்படுத்தி விட்டார் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பேப்பரை வாங்கி மேல வச்சுட்டு ஆவியானவர் வெளிப்படுத்திய உண்மை என்றால் இன்னும் பதினைந்து பேர் இந்த புத்தகத்தை வாங்கவில்லை ஏன்னா அங்க மீதி பதினஞ்சு புத்தகம் தான் இருக்கு இவர்கள் அனைவரும் ஆண்டவரால் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்படவே மாட்டார்கள் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்கள் நிம்மதியாக வாழவே முடியாது அவர்கள் குடும்பம் எல்லாம் அளந்து போயிட்டு இருக்காரு சொல்லிட்டே இருக்கும்போது அவரு அந்த பதினைந்து பேரும் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை நான் சொல்லுகிறேன் எழுந்து நெல்லுங்கள் யாராவது எந்திரிக்கிறீங்களா நாங்க எழுந்திரிச்சிட்டோம் பதினஞ்சு பேரும் அவர் ஆட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு உங்களை எல்லாம் ஆண்டவர் இங்கு அழைத்து வந்தாரா அல்லது வேறு யாராவது அழைத்து வந்தார்களா நீங்கள் ஆண்டவருடைய ஆசிரியர் வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு அழந்து போயிட்டே இருந்துச்சு நாங்க ஒன்னும் பேசல நடத்துங்க ஆயிடுச்சு அப்புறம் கடைசியா உங்களுக்கு ஆண்டவரிடம் இருந்த சாபம்தான் கிடைக்கும் அப்படின்லாம் பேசினார் முடிஞ்ச உடனே மதிய சாப்பாட்டுக்கு போகும்போது பசிச்சாலும் பரவாயில்ல அந்த மனுஷனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும்னு நினச்சிட்டு போனேன் போயிட்டு அந்த பிரதர்ட்ட பிரதர் அருமையான இறைவார்த்தையை கொடுத்தீங்க நல்லா பேசுனீங்க நல்லா இறைவார்த்தை மக்கள் மனதில் பதியுமாறு சொன்னீங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்களுக்கு மக்களை சபிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு மக்களை சபிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுடைய வாயிலிருந்து இறை வார்த்தையை அறிவிக்கிற வாயிலிருந்து சாபத்திற்குரிய வார்த்தைகள் ஒருபோதும் வரவே கூடாது நீங்கள் எப்படி மக்களை சபிக்கலாம் நீங்கள் எப்படி இந்த வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அவர் என்ன சொன்னார் என்கிட்ட நீங்க யாரு எல்லாரும் அமைதியா வர்றாங்க தியானம் பண்றாங்க போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வந்து கேக்குறீங்க அப்படி ஏன்னா நீங்க சாபம் கொடுத்த பதினஞ்சு பேர்ல நானும் ஒருத்தேன் ஓ சாபம் பழிக்க போறது கிடையாது ஏன்னா நான் ஒன்னே நம்பல நான் அவரை நம்புறேன் நானும் பைபிள் படிச்சிருக்கேன் பைபிளில் ஆண்டவர் ஏசு அத்திமரம் ஒன்றை தவிர அந்த அத்திமரத்துக்கு கூட அன்னைக்கு சீசன் கிடையாது எதுக்காக சபிச்சார்னா இந்த கூட வர பன்னெண்டு பீஸுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்க அதனால இதை சபிக்கிறேன் அப்படின்ட்டு போறாரு மற்றபடி எந்த மனுஷன் சபிக்கல நீங்க எப்படி சாபம் கொடுப்பீங்க தலைமை குருக்களை ஆண்டவர் சபிக்கலை பரிசெயர்களை சபிக்கல சதுசெயர்களை த சபிக்கலை மறைநூலறிஞர்களை சபிக்கலை ஏன் சிலுவையில் அறைந்து கொலை செய்பவர்களை கூட சபிக்கலை அவர் என்ன வார்த்தையை சொல்றாரு சிலுவையில் தொங்கும் போது கூட இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்க இப்படி வார்த்தைகளை சொல்றீங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு ஒன்னு அவர் மறுபடி இல்லை நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்க அடுத்த வருஷம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட போகின்ற குருமானவர்கள் நாங்கள் வந்தது கூட சேர்ந்து தியானம் அட்டன் பண்ணலாம் ஆனா இப்படியெல்லாம் நீங்க பயமுறுத்தி தான் மக்களை நீங்க கொண்டு வரீங்கன்னா ஆண்டவர் உங்களிடம் கேள்வி கேட்பார் பயமுறுத்தியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தா அப்படியெல்லாம் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பொரோட்டாவுக்காகவும் இட்லிக்காகவும் வர வேணாம்னா கையெடுத்து கும்புற நீங்க வரவே வேண்டாம் பிரியாணிக்காக வரேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி வர வேண்டாம் நான் என் ஆண்டவரோடு இருக்கணும் என் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும்னா தாராளமாக வாங்க அப்போ இவ்வளவும் சொன்ன பிறகு அடுத்து அவர் அடுத்த அஞ்சு நாளும் அவரை நான் கண்லையே பார்க்கல அவர் இறை வார்த்தையை அறிவிக்க கூட வரல அது ஏன் தப்பா வாய் அப்படி சும்மாவே இருக்காது அதனால இப்படி அப்போ சபிப்பது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் இப்பதான் படிச்சோம் நீடிய பொறுமை உள்ளவர்னு எப்படி அவர் சபிப்பார் சபிக்க மாட்டார் அப்ப நான் யாரையாவது சபிச்சிருக்கிறேனா ஒரு காலத்துல சபிக்கிறதுல மிக உன்னதமான சாபம் என்ன தெரியுமா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு மண்ண வாரி நாசமா போ அப்படின்னு இன்னைக்கு கிராமத்துல எல்லாம் காங்கிரீட் ரோடு போட்டாங்க ரொம்ப தெளிவு இன்னைக்கு எங்க மன்ன வாரியப்ப நடக்காது அப்போ சாபத்திற்குரிய வார்த்தை நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிருவேன் அப்புறம் இன்னும் இன்னும் வரும் வார்த்தை நிறைய இருக்கு அப்போ இந்த வார்த்தைகள்லாம் என் வாயிலிருந்து வரலாமா என் வாயில இருந்து நான் சாமியார் வாயிலிருந்து இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே உங்கள் வாயிலிருந்து சாபத்திற்குரிய வார்த்தை வருவது பாபமா இல்லையா பாவம் இந்த நாவு இந்த நாவினால் யாரையுமே தூற்ற கூடாது அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை பொறுமையா விட்டுருங்க நம்ம ஆண்டவர் இரக்கமும் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் இப்படி தான் என்னவோ நம்ம இன்னமும் ஜாலியா மத்தவங்களை சபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப சாதாரண வார்த்தைகளை பேசிட்டு இருக்கோம் இப்படி நான் செய்திருந்தால் இந்த போராட்டத்தில் ஆண்டவருக்கு தோல்விதான் கிடைக்கும் எனவே நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மத்தேயு மத்தேயுனச்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் கிடைக்கும் நான் ஒருவேளை இந்த வார்த்தை தான் நம்மள ரொம்ப சாதாரணமா எல்லாத்தையும் எடுத்துக்க வைக்குதா இப்ப நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு குடும்பத்தை பிரிச்சேன் என்ன பெரிய தப்பு எல்லா குடும்பமும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கு இதுல நான் ஒரு குடும்பத்தை பிரிச்சு விட்டேன் என்ன தப்பு இல்ல இல்ல ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் ஆண்டவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் அதற்காக நான் எந்த தவறையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அது தவறு இதுதான் ஆண்டவர் நமக்கு வைக்கிற ஒரு ட்விஸ்ட் போராட்டமே இதுதான் இவரு சொல்லிருக்கலாம் இனிமே என் மக்களை யாரையாவது சாபத்திற்குரிய வார்த்தைகளை சொல்லி பேசின உனக்கு அன்னையோட பேச்சு திறமை போச்சு நீ ஊமை ஆயிடுவே அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இன்னைக்கு வாயை மூடிட்டு அப்படியே அமுக்கமா இருந்திருப்போம் யாக்கோபு திருமுகம் ரெண்டாவது மூன்றாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா நாவடக்கத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிறது நாவடக்கம் அதுல நாபு தீ போன்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த தீ போன்றது அந்த தீயை அணைக்க கடவுளால் முடியும் நினைச்சிருந்தால் அவரால் செய்ய முடியும் ஆனா அவரை செய்ய மாட்டார் ஏன்னா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு பேசு என்னென்ன கத்துக்கிறிய எல்லாத்தையும் பேசு அதே போல ஒரு மாமியாரும் மருமகளும் எப்படி இருக்கணும்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு எந்த புத்தகம் அதுபடி நடக்கிறோமா இல்ல எதுபடி நடக்கிறோம் ஒரு மாமியார் மருமகளை எப்படி கொடுமை செய்வது புனிதமான சீரியலை பாருங்கள் உங்கள் குடும்பம் நாசமாய் போகும் ஒரு நாத்தனார் மருமகளை வீட்டுக்கு வந்தவளை எப்படி கொடுமை செய்வது உன்னதமான சீரியலை பாருங்கள் உங்கள் குடும்பம் விளங்கிறோம் எப்படி தேவையில்லாதவ தேவையில்லாதவர்களை வீட்டிலிருந்து வெளியே விரட்டுவது தேவையில்லாதவனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னா அதனால தான் ஜென்ரலாக சொல்கிறேன் வீட்டிலிருந்து எப்படி விரட்டுவது பைபிளில் தேடாதீர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மிகவும் உங்களுக்கு உதவி செய்கிற நாற்பத்தி ரெண்டு இன்ச்சில் வருகின்ற நம்முடைய வீடுகளில் உள்ளே நுழைந்தவுடன் கண்ணில் படுகின்ற கருப்பு கலரில் கண்ணாடியோடு இருக்கின்ற அந்த டிவியில் பாருங்கள் சாயந்தரம் ஏழரை மணிக்கு பாருங்கள் அந்த நாடகத்தில் கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாசமாக்குங்கள் பழிச்சு நியருதா யாரையும் பழிக்காதீர்கள் யாரையும் சபிக்காதீர்கள் யாரை பார்த்தும் மோசமான வார்த்தைகளை பேசாதீர்கள் அப்படின்னு சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு ஃபாதர் இதுதான் நமக்கு அப்ப இந்த போராட்டம் இந்த போராட்டத்திலே நான் யாரை சபிக்கிறேனா யாரையாவது என்றால் நான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் வேண்டும் இந்த நாவு ஆண்டவருடைய வார்த்தையை பேச திருமுழுக்க ஒரு சிலுவை போடுவாங்க தெரியுமா இன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவு நேரம் நானே உங்ககிட்ட இவ்வளவு போராடுறேன்னா அவர்லாம் எவ்வளவு போராடிட்டு இருக்காருன்னு நல்லா யோசிச்சு பாருங்க அவருடைய வார்த்தைகளை கேட்போம் அந்த வார்த்தைகளின்படி நாம் நம்மையே ஏற்றுக்கொள்ளுவோம் ஏற்றுக்கொள்வதுதான் இறைவனுக்கு ஏற்புடையது அதுதான் இறைவனோடு நமக்கு நடக்கிற போராட்டத்தில் வெற்றியை தர வேண்டியது நீயா நானா என்பது அல்ல ஆண்டவரே நீர்தான் முக்கியம் என்பது நம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் முற்றுமா தொடருமா என்றால் ஆண்டவருடைய ஆசிரை பெறுவது தொடரும் ஆண்டவருக்கு எதிராக நான் செய்கிற பாவங்கள் முற்றும் இந்த நிலையில் நாம் வாழ்வதற்கு தயாராவோம் எழுந்து நிற்போம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரே அரச குருத்துவ கூட்டமே தூய மக்களினமே இறைவனின் உரிமை சொத்தான மக்களே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற கடவுளின் மக்களே எல்லோரும் அமரவோம் ஒரு நிமிடம் அமரவும் மன்னிக்கவும் உங்களை மன்னிப்பு கேட்கல முதலில் தந்தை அவர்களிடம் மன்னிப்பு கேட்போமா அவர் எழுந்து நிற்க சொன்னார் நான் அமர சொன்னதன் காரணம் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எழுந்து சென்றால் தான் நலமாக இருக்கும் நம்பர் ஒன்று இப்பொழுது மதிய உணவு இடைவெளி நம்முடைய சிறுவர் சிறுமியர் முதியவர்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு அவர்கள் முதலில் வாங்கி கொள்ளட்டும் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்பகுதிக்கு உணவு தட்டை கொண்டு வரக்கூடாது சாமி இங்கே பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு பையன் இங்கே கொண்டு போடுறான் இடையில எழுப்பிட்டு போகிறாங்க ரைட் நல்லது இந்த பகுதிக்கு கொண்டு வராதீர்கள் ஒன்று இரண்டாவது போதுமான அளவு உணவு தண்ணீர் எல்லாம் இருக்கிறது கூட்டம் அதிகமாக இருந்தாலும் எவ்வளவு வேண்டுமான இருக்கிறது அவசரப்பட வேண்டாம் மெதுவாக முறையாக சென்று உணவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இது இரண்டாவது செய்தி மூன்றாவது மிக மிக முக்கியமானது தந்தையவர்கள் இன்றைய இறை செய்தியிலே அழுத்தமாக சொன்னது ஒப்புரவு அருட்சாதனம் இரண்டு மணிக்கு இந்த ஆலயத்தின் அத்தனை கதவுகளும் திறந்திருக்கும் உள்ளே பன்னிரண்டு குருக்கள் உட்பா உட்கார்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் அங்கே இருப்பார்கள் நீங்கள் எந்த வழியில் சென்றாலும் பன்னிரண்டு குருக்கள் இருப்பார்கள் நீங்கள் ஒப்புரவு அருச்சாதனத்தில் கலந்து கொண்டு இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் சொல்கிறேன் முடிந்த அளவிற்கு நீங்கள் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஒரு முறை இந்த நற்செய்தி பெருவிழாவில் முக்கியமாக இருப்பது இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எனவே இதில் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இரண்டு மணிக்கு மறுபடியும் இறை அந்த முன்னாடி சாப்பிட்டு முடிச்சோடனே வந்துருங்க சகோதரர்கள் வந்து உங்களுக்கு புகழ்ச்சி கீதங்கள் பாடுவார்கள் அதை தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒப்புரவு அருட்சாதன செய்ய விரும்புவார்கள் வரிசையாக எழுந்து நீங்கள் சென்று அதில் கலந்து கொள்ளலாம் நன்றி ஒப்புர அருட்சாதனத்துக்கு இப்போ உங்க போய் அப்போ நின்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்பப்ப போயிட்டு திருப்பி வந்துட்டுருங்க அதை அது பணிக்குழுக்கள் கொஞ்சம் வரிசைப்படுத்திக் கொள்ளுங்கள் சரி திருப்பலி கருத்துக்கள் இப்பொழுது அதற்கு முன்னால் திருப்பள்ளி கருத்து